நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, எந்த வீடியோ வந்தாலும் உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஷானுஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு. வீட்டில் ப்ரெட் இருந்தால் குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னால் உடனே ஏதாவது சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அந்த ப்ரெட்டையே வந்து சுலபமாக செய்ய முடியும்னா ரொம்பவே சிறப்பு. ப்ரெட்டு செய்கிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ப்ரெட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 கப்பு வார்ம் மில்க், அதாவது வெதுவெதுப்பான பால், இது மூணுத்தையும் நம்ம எடுத்து நல்லா கலந்துக்கலாம். வெதுவெதுப்பான பாலுங்கிறது நம்ம விரல் விட்டு பார்த்தாலும் சுடக்கூடாது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 5-10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். எவ்வளோ அழகாக நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி வந்தாலே ஈஸ்ட் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஈஸ்ட் கலவையோடு நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தோன்னா ப்ரெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். 2.5 கப்பு மைதா, நீங்கள் கோதுமை மாவுலேயுமே இந்த ப்ரெட்டு செய்யலாம். மைதா மாவு வந்து 350 கிராம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெயை முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் பெஸ்ட்டு. உங்களுக்கு வாசனை எதுவும் இருக்கக்கூடாது அதில், அதுதான் ரொம்ப முக்கியம். இதையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசையும் போது ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் தளர்வாகவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு பால் 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள்ஸ்பூன் விட்டு பிசைஞ்சிக்கணும். இது பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ கையில் ஒட்டுற பதத்தில் இருக்க இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம பிசைய பிசைய ஒட்டாமல் வந்துடும். முதல்ல வந்து 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். பிசைய ஆரம்பித்து 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பாருங்கள் கையில் ஒட்டாத மாதிரி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம இது மாதிரி பரோட்டா மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். அதில் செய்கிற ப்ரெட்டு வந்து மெத்து மெத்துன்னு வரும், கைகளுக்கும் நல்ல எக்ஸசைஸ் ஆச்சு. மாவு பிசைய ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பிசையலாம். இந்த மாதிரி விடாமல் பிசையும் போது மாவில் இருக்க க்ளூட்டன் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகும். இந்த க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆச்சுன்னா ப்ரெட்டு வந்து அவ்வளோ மிருதுவாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு பெரிய பவுலில் எண்ணெய் தொடச்சிட்டு மாவை உருண்டையாக செஞ்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சி, அதாவது அது காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இந்த கட்டத்துக்கு பேர் ப்ரூஃபிங் த டோ, அதாவது ரைசிங் த டோன்னு சொல்லுவாங்க. மாவு பார்த்திங்கன்னா நம்ம வச்ச அளவோட 2 மடங்காக பொங்கி வரும், அதுதான் இப்போ செய்ய போகிறோம். மாவை எடுத்து வைக்கிற பவுல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் மாவு பொங்கி வரும்போது சரியாக இருக்கும். மூடி வைக்க கிளிங் ரேப் இல்லைனா தட்டு உபயோகிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பவுல் போட்டு மூடி வைக்க போகிறேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்த்துடலாம். எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இப்போ பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணுறது எதுக்குன்னா மாவில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வர்றதுக்காக. 2 மடங்கு அது மாதிரி பொங்கி வர்றதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1-2 மணி நேரம் ஆகும். மாவு இப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மாவை மறுபடியும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு 1-5 நிமிஷம் பிசையணும். இப்போ எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். இது மாதிரி பிசையும்போது மாவு இன்னும் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். மாவோட டெக்ஸ்சர் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரெட்டை நம்ம பிரித்து பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ மாவு வந்து ப்ரெட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாவை நம்ம இப்போ நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. ஒரு ப்ரெட்டு டின் இல்லைனா ட்ரேன்னு சொல்லுவோம், இதில் வந்து எண்ணெய் தொடச்சி இப்போ இந்த மாவை உள்ளே வைக்க போகிறோம். ஏன்னா ப்ரெட்டு வெந்து வரும்போது பக்கங்களில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த ப்ரெட்டு டின் வந்து உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ, அதாவது ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கூட கடைகளில் கிடைக்குது. மாவை ப்ரெட்டு டின்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஷீட் மாதிரி செஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம சப்பாத்தி ரோலிங் பின்னும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையில் தட்டியும் செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு டின்னோட அகலமும் அந்த ஷீட்டோட அகலமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கையிலேயே கூட நீங்கள் அந்த மாவை நீங்கள் அழகாக அந்த மாதிரி நிவி விட்டுக்கலாம். அந்த சப்பாத்தி ரோலிங் பின் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், லைட்டாக ஜஸ்ட் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த ஷீட்டு செஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து அதை ரோல் பண்ணி வைக்கணும். ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் சுற்றிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் சுற்றிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா ப்ரெட்டு வச்சு வெந்து வரும்போது கிராக் விழுந்துடும். ரொம்ப லூஸாக நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு வந்து நிறைய அந்த ஏர் பேக்கெட்ஸ் மாதிரி அதில் வந்து ப்ரெட்டில் வந்துடும், பெரிய பெரிய ஹோல்ஸாக வரும். ஸோ அதனால் நார்மலாக மிதமாக நீங்கள் அதை
சுருட்டி வச்சா போதும். அந்த ஜாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர்ற இடங்களில் கார்னர்ஸை நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டுடுங்க. சேர்த்துட்டு அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படியே இருக்க மாதிரியே நம்ம வந்து அதை ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிரெட் டின்ல கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அந்த ஷேப் வர வரைக்குமே வந்து அதை செஞ்சு சரி பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ திருப்தியாக இருக்கோ அப்போ எடுத்து நீங்கள் அந்த பிரெட் டின்ல வச்சுருங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா திருப்பி நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரூஃபிங்க்காக ஒரு 30 நிமிஷம் வைக்க போகிறோம். அதில் வந்து அது பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்துடும். மாவை டின்னில் போட்டாச்சு. செகண்ட் டைம் ப்ரூஃபிங் 30 மினிட்ஸ் பண்ண போகிறோம். மேலே எண்ணெய் தொடச்சிட்டு ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு அடிகனமான வாணலி எடுத்து அதில் கொஞ்சம் டேபிள் சால்ட் போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா தட்டு வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம பிரெட் ட்ரேவை வச்சா பிரெட்டு தீயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம இங்கே ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சரியாக பொருந்துகிற மாதிரி மூடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரெட்டை மைக்ரோவேவ் ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 175 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தரோட மைக்ரோவேவ் ஓவனை பொறுத்து இந்த டைமிங்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். எனவே 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. வாங்க மாவை பார்த்துடலாம். நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம வாணலியில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவை வாணலியில் வைக்கிறதுக்கு முன்னாடி மில்கால் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த கோட்டிங் எதுக்கு கொடுக்குறோன்னா பிரெட்டோட க்ரஸ்ட்டு, அதாவது இந்த மேல்புறம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். எக்கில் கூட கொடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இந்த மாவை எடுத்து வாணலியில் வச்சிடலாம். இந்த வாணலி நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் சூடு பண்ணியிருக்கோம். அப்போ சூடு பண்ணும்போது ஒரு மாடரேட் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். மாவு வச்ச உடனே மாடரேட்டுக்கும் சிம்முக்கும் நடுவில் தான் நம்ம வந்து வச்சு சூடு பண்ணோம். மிதமான சூட்டில் இருந்தால் தான் பிரெட் வந்து ஈவன் பேக் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். வாவ், நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் பிரெட் ரெடி. வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் விட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரெட் எடுத்துடலாம். இந்த பிரெட்டை பார்க்குறது கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விருந்தாக இருக்குது. இதுக்கு இப்போ ஒரு பட்டர் கோட்டிங் கொடுத்துடலாம் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. எனக்கு வந்து டோட்டலாக 55 மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த பேக் ஆகிறதுக்கு. நடுவில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து அந்த கலர் அவ்வளோ வரலை. அது வேகிறதுக்காக மொத்தமாக இந்த வாண்டியில் வைக்கும்போது எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுக்கு இதோட அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் குறைச்சலாகவோ ஆகலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டவல் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, கண்டிப்பாக ஆறியிருக்கும். வாங்க பார்த்துடலாம், நல்லா ஆறியிருக்கு. இதை வந்து நம்ம இந்த டின்லேருந்து எடுக்கிறதுக்கு தலைகீழாக திருப்பி ஒரு 2 தட்டு தட்டினாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சைடில் வரலன்னா நீங்கள் நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற கரண்டி வச்சு நீங்கள் அந்த சைடில் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். பண்ணாலும் உங்களுக்கு எடுக்க வந்துடும். கையில் வச்சு பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் பிரெட் வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் ஜஸ்ட்டு வாணலியில் பண்ணோன்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. இப்போ நம்ம ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு திக்காகவோ தின்னாவோ எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதே எனக்கு தெரியுது அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பிரெட்டு. இருங்க, ஒரு ஒரு ஸ்லைசஸாக பொறுமையாக நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற பிரெட்டு மாதிரி இருக்குது. இன்னும் அதை விட இது இன்னும் சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் நீங்கள் பிரெட்டு வாங்க கடைக்கு போகவே வேண்டாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்லேயே சூப்பராக பிரெட் ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் ஜாமோட பிரெட் ரெடியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணுங்கள். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் சுவையாக மனமாக சூப்பராக வீட்லேயே நம்ம பிரெட் செய்கிறத பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சூப்பர்பான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.